நான் கத்துத்தர ஆன்மீகமே நீ செய்யற வேலையில சிறப்பா இருக்கிறதுக்கும் சீரும் சிறப்புமா வாழ்றதுக்கும் தான். ஒண்ணுமே இல்லாம கடவுளை தேடி நான் ஒரே இடத்துல உட்காந்துருன்னா அது ஃபுல்லா ஃப்ராட். நான் சொல்றேன் ஓப்பனா, அப்படி ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த உலகத்துல கிடையாது. ஸ்பிரிச்சுவாலிட்டது குபேர என்ன பிச்சைக்காரன் சொல்லுங்க, இல்ல கிருஷ்ணர் பிச்சைக்காரனா? நான் இவ்வளவு டாமினா சொல்ற ரீசன் என்னன்னா, யங்ஸ்டர்ஸுக்கு இப்ப மின்னியோட நிறைய டிஸ்ட்ராக்ஷன். இது ஒரு ரீசனா எடுத்துக்கூடாது, நான் ஏழை அதனாலதான் முன்னேற முடியலன்னு. பிரசன்ட் வேர்ல்ட்ல எனக்கு இருக்கிற திறமைக்கு எவனாவது எனக்கு காசு கொடுப்பானான்னு பாரு. ஏதோ ஒண்ணு உனக்கு தெரியும் இல்லையா, எனக்கு இருக்கிற திறமைக்கு இப்ப நான் செய்யற வேலையோட வேற ஒரு உருப்படியான வேலை செய்ய முடியுமான்னு கேளு. நிறைய பேர் இதை தான் தப்பு பண்றீங்க. இம்மிடியட்டா ஒரு ₹300 கிடைச்சா போதும், ₹400 கிடைச்சா போதும்னு அந்த வேலையில உன்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ற. அதை வேஸ்ட் பண்ணவே ஒரே ஒரு மாசத்துக்கே ₹3 லட்சம் ₹4 லட்சம் சம்பாதிக்கிற வசதியான ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு, அதையும் உனக்கு கொடுக்கல. அதுக்கான திறமையும் அதுக்கான ஒரு தகுதியும் உனக்கு இல்லவே தவிர அந்த வாய்ப்பு உனக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்களுடைய அவேர்னஸ் அபவுட் தி வேர்ல்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இல்ல குருஜி, எனக்கு பெரிய பிசினஸ் மேன் ஆகணும் ஆசை, தப்பே கிடையாது. உனக்கு திறமை இருந்தா அந்த திறமையை யூஸ் பண்ணி சம்பாதிக்க முடியும்னா அந்த திறமையை வளர்த்துக்கும். 100ல் 1 சிலருக்கு மட்டும்தான் தன் திறமையும் தன் இன்ட்ரெஸ்டும் ஒன்னாவே இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்க விஷயத்திலேயே நீ சம்பாதிக்கணும் அவசியம் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் இருக்க விஷயத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணு. சம்பாதிக்கிறதுக்கு திறமை இருந்தா உன் திறமையை வளர்த்துக்கும். உன் லைஃப் ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க, மாசம் 4 லட்சம் தேவைப்படுது. இந்த 4 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கான திறமை எனக்கு இருக்கான்னு தான் பார்க்கணும். இல்லனா அதை வளர்த்துக்க முடியுமான்னு யோசிக்கணும். சத்தியமா முடியும். முதல்ல டிசைட் பண்ணு, நீ எப்படி ஆயிட்ட, எதையாவது பண்ணி காசு சம்பாதிச்சிடலாமா? ஈஸியா காசு எதுல வரும்னு தேடினே இருக்க. ஈஸியா எவனுக்கும் காசு வந்ததா சரித்திரமே கிடையாது. ஹாப்பியா காசை சம்பாதிக்கலாம், ஈஸியா காசை சம்பாதிக்கவே முடியாது. இப்ப எனக்கு 10,000 தான் சம்பளம் கிடைக்குது, ஆனா 2 லட்சம் சம்பளம் வேணும்னா மேபி இப்ப பிரசண்டா என்ன ட்ரெண்டா இருக்குன்னு பாரு, அப்சர்வ் பண்ணு. நீ ஒரு இன்ஜினியரா இருக்கலாம், இல்ல பிஎஸ்சி முடிச்சவனா இருக்கலாம், ஏன் எம்பிபிஎஸ்சி முடிச்சவனா கூட இருக்கலாம். இல்ல குருஜி, நான் எம்பிபிஎஸ் தான் முடிச்சேன், ஆனா எம்பிபிஎஸ்ல போனாலும் நிறைய சம்பாதிக்க முடியாது. எனக்கு ஏதோ நான் டெக்னாலஜி சைட்ல போகணும்னு ஆசைப்படுறேன். ஒரு 1.5 இயர் இந்த கோர்ஸ் படிச்சா கண்டிப்பா என்னால அதை பண்ண முடியும். இறங்கி படி, அந்த 1.5 இயர் கஷ்டப்பட்டு படி, 100% படி. இப்ப கடவுளை நம்பு. அப்படி கஷ்டப்பட்டு படிச்சும் உழைச்சுமே அடையாம போனோம் எவ்வளவு பேர் எனக்கு தெரியும். இப்ப நீ கர்மாவை சொல்லு. அந்த கர்மா மாத்த முடியுமா? சத்தியமா மாத்த முடியும். நீ எதுவுமே பண்ணாம கர்மா மாறுமா? சத்தியமா மாறாது.